சாந்தி இன்று ஞாயிற்றுக்கிழமை அவக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம் பாபா சொல்கிறாரு இந்த உலகத்தில் நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்குது சயின்ஸுடைய அத்தாரிட்டி இருக்குது அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய ஒரு அத்தாரிட்டி தர்ம பல தர்மங்களை சேர்ந்தவங்களுடைய அத்தாரிட்டி இவர்களெல்லாம் இருந்தாலும் இவர்களும் உலகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்காகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காகவும் அவர்களும் அவங்க தரப்பில் நிறைய முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவர்களால கொண்டு வர முடியலை அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு ஏதோ நமக்கு கிடைக்கல ஏதோ ஒன்று கிடைக்கலங்கிற ஒரு அதிருப்தி ஒரு தேடுதல் அவங்க இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கு ஆகவே பாபா சொல்றாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா பரமாத்மா அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி இருக்கு அந்த அத்தாரிட்டியின் மூலமாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே பாபா சொல்றார் எல்லாருடைய பார்வையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு தந்தை வந் தந்தை அவருடைய காரியம் வெளிப்பட்டு இருக்கு மறைமுகமான ரூபத்தில் தந்தையினுடைய செயலை அவங்க உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்றாரு மேலும் இன்றைய முரளியில் கரீபியன் கயானா நாட்டிலிருந்து வந்த குழந்தைங்கள் கிட்ட பாபா சந்திக்கும் பொழுது அவர்களையும் பாபா ஊக்கம் உற்சாகம் கொடுக்கிறாரு எவ்வாறு அவர்கள் அரசாங்க சேவை செய்து அது மூலமாகவும் பலருக்கும் அவர்கள் சேவை இருக்காங்க அப்படின்னும் பாபா சொல்கிறாரு மேலும் பாபா இன்றைக்கி சொல்கிறாரு வரதானத்துலேயும் உங்களுடைய உண்மையான ஒரு சொரூபத்தை நீங்கள் நினைவில் வைங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் நினைவில் வைங்க அப்போது எப்பொழுதுமே ஞாராவாகவும் பியாராவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதே சொல்றாரு வாங்க முரளிய விரிவாக கேட்போம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அனுபவத்தின் அத்தாரிட்டியே சகஜ மாற்றத்திற்கு ஆதாரம் பாப்தாதா தனது அனைத்து மூர்த்தி மற்றும் உத்தார் மூர்த்தி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் மூர்த்தி அப்படின்னா ஆதார சுரூபமானவர் உத்தார்னா அப்லிப்ட் மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய ஸ்வரூபமான குழந்தைகள் பாப்தாதா தனது அனைத்து ஆதார சொரூப மற்றும் உயர்த்தும் சொரூப குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் இன்றைய உலகத்தை நன்மையால் நிறைப்பதற்கு ஆதார சொரூபமாக இருக்கின்றீர்கள் இன்று உலகம் தனது ஆதார சொரூப உயர்ந்த ஆத்மாக்களை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான முறையில் அழைத்து கொண்டிருக்கின்றது நினைத்து கொண்டிருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட அனைத்து துக்கம் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு பாபா ஒரு ஹோல் லிஸ்டே கொடுக்குறார் எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஆதாரம் மூர்த்தியாகவும் மற்றவர்களை அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய மூர்த்தியாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட் வந்து சொல்கிறாரு கேட்போம் எனவே அப்படிப்பட்ட அனைத்து துக்கம் அசாந்தி ஆன ஆத்மாக்களுக்கு ஆதரவு கொடுத்து மனதிற்கு ஒரு அஞ்சலி கொடுத்து சுகம் சாந்தியின் வழியை காட்டி ஞான குருடர்களுக்கு தெய்வீக கண்களை கொடுத்து அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இலக்கை காட்டி பிராப்தியற்ற ஆத்மாக்களுக்கு பிராப்தியின் அனுபவத்தை பெற வைத்து தூக்கிவிடும் அதாவது உயர்த்திவிடும் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்களே உலகில் நாலா பக்கமும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது சில இடங்களில் செல்வத்தின் காரணத்தினால் பிரச்சனை சில இடங்களில் இயற்கையின் தமோ பிரதான பிரதான வாயு மண்டலத்தின் காரணத்தினால் பிரச்சனை இப்படி நாலா பிரச்சனையான உலகமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் உலகத்தின் ஒரு மூலையில் ஆடாது அசையாத ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உலகம் பயத்தின் வசத்தில் இருக்கின்றது நீங்கள் பயமில்லாமல் சதா மகிழ்ச்சியில் ஆடிப்பாடி கொண்டிருக்கின்றீர்கள் ஒருவேளை உலகம் அல்பகால சந்தோஷத்திற்காக ஆடிப்பாடினாலும் அல்லது அலே அநேக சாதனங்களை பயன்படுத்தினாலும் அந்த அல்பகால சாதனங்கள் இன்னும் அதிகமாக கவலை என்ற சிதைக்கு அழைத்து செல்கின்றன அப்படிப்பட்ட உலக ஆத்மாக்களுக்கு இப்பொழுது உயர்ந்த அழியாத பிராப்திகளினுடைய அனுபவத்தின் ஆதாரம் தேவைப்படுகிறது அனைத்து ஆதாரங்களையும் பார்த்துவிட்டோம் அனைத்தையும் அனுபவம் செய்துவிட்டோம் இப்பொழுது வேறு ஏதோ வேண்டும் என்ற குரல் அனைவரின் மனதிலும் விரும்பாத போதிலும் ஒலிக்கின்றது இந்த சாதனங்கள் இந்த விதிகள் வெற்றியின் அனுபவத்தை தரக்கூடியவை அல்ல இந்த உலகத்தில் என்னென்னலாம் வழிமுறைகள் கடைபிடிக்கிறாங்களோ இல்லை சாதனங்களை பயன்படுத்துகிறாங்களோ பாபா அவையெல்லாம் வெற்றிக்கு வெற்றிக்கான அனுபவத்தை தருவது கிடையாது கொஞ்சம் புதியது தேவை வேறு ஏதோ தேவை என்பது அனைவருடைய மனதின் மோசையாக இருக்கின்றது அல்பகால ஆதரவாக எதையெல்லாம் இருக்கின்றனவோ அல்பகால ஆதாரமாக எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவை துரும்பிற்கு சமமான ஆதாரங்களாக இருக்கின்றன உண்மையான ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்பகால ஆதாரங்களை அல்பகால பிராப்திகளை வழிமுறைகளை பார்த்து பார்த்து இப்பொழுது களைத்து விட்டார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சரியான ஆதாரத்தை உண்மையான ஆதாரத்தை அழியாத ஆதாரத்தை சொல்பவர்கள் யார் நீங்கள் அனைவரும் தானே உலகில் நீங்கள் அனைவரும் சொற்பமாக இருக்கிறீர்கள் நம்ம சாதாரணமானவர்கள்தான் பாபா சொல்லார் நீங்கள் சொற்பமாக இருக்கின்றீர்கள் மிக குறைவாக இருக்கிறீர்கள் ஆனால் கல்பத்திற்கு முந்தைய நினைவு சின்னத்தில் அக்ஷோனி படைகளுக்கு அக்ஷோணி படை ஒரு அக்ஷோணி படை என்பது இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தேர்கள் எழுபத் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரைகள் மற்றும் பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலாட்படைகள் அடங்கியதுதான் ஒரு அக்ஷோனி சேனா அப்படிங்கிறது அதனால பாபா சொல்றாரு முந்தைய காலத்தினுடைய நினைவு சின்ன கல்பம் முந்தைய இந்த நினைவு சின்னத்தில் என்ன காண்பிச்சிருக்கு அவ்வளவு அக்ஷௌ படைகளுக்கு முன்பாக ஐந்து பாண்டவர்களை காட்டியிருக்கிறார்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அத்தாரிட்டி உங்களோடு இருக்கின்றது அறிவியலின் அத்தாரிட்டி சாஸ்திரங்களுடைய அத்தாரிட்டி அரசியலினுடைய அத்தாரிட்டி தர்மங்களுடைய அத்தாரிட்டி என அநேக அத்தாரிட்டி உடையவர்கள் தத்தமது படி உலகத்தை மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை செய்து பார்த்து விட்டார்கள் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் எனினும் உங்கள் அனைவரிடமும் எந்த அத்தாரிட்டி இருக்கின்றது அனைத்தையும் விட பெரிய பரமாத்ம அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்கின்றது அனுபவத்தின் அத்தாரிட்டியினால் உயர்வாகவும் எளிதாகவும் யாரை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் நம்மிடம் என்ன இருக்குது பரமாத்ம அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி அது மாற்றத்தை கொண்டு வரும் எனவே உங்கள் அனைவரிடமும் இந்த விசேஷ அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்கின்றது எனவே பெருமையோடும் நம்பிக்கையோடும் போதையோடு உத்தரவாதத்தோடும் கூறுகிறீர்கள் மேலும் சகஜ வழி உண்மையான வழி ஒன்றே என்று சொல்கிறீர்கள் ஒருவர் மூலமாக பிராப்தி கிடைக்கின்றது ஒரே பாபா அவர்கிட்டிருந்து எல்லா பிராப்தியும் கிடைக்கிறது மேலும் அனைவரையும் ஒன்றுபடுத்துகின்றது இதை அனைவருக்கும் செய்தியாக சொல்கிறீர்கள் தானே எனவே பாப்தாதா இன்று ஆதார சொரூபமான உலகத்தை உயர்த்தும் சொரூபமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் பாப்தாதாவோடு யார் நிமித்தமாக கருவியாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் நீங்கள் உலகின் ஆதாரமாக இருக்கிறீர்கள் ஆனால் யார் அப்படி இருக்கிறார்கள் சாதாரணமானவர்கள் யார் உலகத்தின் உலகில் உள்ளவர்களின் பார்வையில் இருக்கின்றார்களோ அவர்கள் தந்தையின் பார்வையில் இல்லை மேலும் யார் தந்தையின் பார்வையில் இருக்கிறார்களோ அவர்கள் உலகில் உள்ளவர்களின் பார்வையில் இல்லை உங்களை பார்த்து முதலில் இவர்களா என நகைப்பார்கள் ஆனால் உலகில் உள்ளோர் எதை செய்கிறார்களோ அதை பாபா செய்வதில்லை அவர்களுக்கு பெயர் பெற்றவர்கள் தேவை ஆனால் யாருடைய பெயர் அடையாளம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டதோ அவர்கள் பெயரை பிரசித்தமாக்குவது தந்தையின் வேலை நடக்க முடியாததை நடத்தி காட்டுவது சாதாரணமானவர்களை மகான்களாக மாற்றுவது பலவீனமானவர்களை மகாபலசாலியாக ஆக்குவது உலகின் கணக்குப்படி படிக்காதவர்களை அறிவு நிறைந்தவராக மாற்றுவது தந்தையின் பாகமாக இருக்கின்றது அதாவது தந்தையினுடைய வேலையாக இருக்கிறது அதனால் அனைத்திலும் உயர்ந்த பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே நிமித்தமாக இருக்கிறார்கள் என பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்த்து புன்முறுவல் செய்கின்றார் இப்போது உலகத்தில் உள்ளவர்களின் பார்வை மெல்ல மெல்ல மற்ற பக்கங்களிலிருந்து விலகி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றது நம்மால் எதை செய்ய முடியவில்லையோ அதை தந்தை மறைமுக ரூபத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் என இப்பொழுது உணர்கிறார்கள் இப்பொழுது கும்பமேளாவில் என்ன பார்த்தீர்கள் இதைத்தானே பார்த்தீர்கள் எல்லோரும் எவ்வளவு அன்பான உணர்வோடு பார்த்தார்கள் இது மெல்ல மெல்ல பிரத்யட்சமாகியே தீர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்திற்கு முன்னால் தந்தையும் தந்தையினுடைய இந்த உயரிய செயலும் எல்லோருக்குமே வெளிப்படத்தான் வேண்டுங்கிறது மெல்ல மெல்ல பிரத்யட்சமாகியே தீர வேண்டும் தர்ம தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் என விசேஷமாக மூன்று அத்தாரிட்டிகள் இருக்கிறார்கள் இப்பொழுது மூவரும் சாதாரண ரூபத்தில் பரமாத்மாவின் பெருமையை பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆசையோடு அருகில் வருகிறார்கள் விஞ்ஞானிகள்லேருந்து தர்ம ஆத்மாக்கள்லேருந்து அரசியலில் இருக்கிறவங்கள தலைவர்கள் இருந்து எல்லாருமே இப்போது வர ஆரம்பிக்கிறாங்க இந்த தந்தையினுடைய இந்த ஞானத்தை இந்த செய்தியை கேட்குறதுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இப்பொழுது முக்காடல் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறார் அதாவது ஒரு திரை சீலைக்குள்ளே இருந்து அவங்க பார்க்குறாங்க அந்த முக்காடு இன்னும் விலகலைங்கிறது முக்காடுக்குள் இருந்து பார்க்கும் காரணத்தினால் இப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதுதானா அல்லது வேறு ஏதாவதா என்ற குழப்பத்தின் ஒரு முக்காடு அதாவது ஒரு ஒரு திரை மாதிரி ஒரு ஸ்கிரீன் மாதிரி அவங்களுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கு இருந்தும் பார்வை சென்றுவிட்டது இப்போது அந்த முக்காடும் விலகிவிடும் அநேக விதமான முக்காடுகள் இருக்கின்றன நிறைய விதமான ஒரு ஸ்க்ரீன்ஸுக்கு அவங்கள பின்னால் அவங்க இருக்காங்க மறைச்சிருக்கு அவங்களுக்கு கிளாரிட்டினும் இல்லை தெரிஞ்சிருக்கு இது ஏதோ விஷயம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருக்காங்க தலைமை நாற்காலியின் தலைமை நிலையின் நாற்காலி அல்லது பதவியின் முக்காடும் மிக பெரியதாக இருக்கிறது அந்த முக்காடிலிருந்து வெளிவர இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் பிடிக்கும் எனினும் அவர்கள் கண்கள் திறந்து விட்டன ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த பதவி அந்த நாற்காலி அதனுடைய ஒரு முகம் அதனுடைய ஒரு ஈர்ப்பு அது அவங்களை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இந்த சத்திய ஞானத்தின் பக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்குது ஆனாலும் அவங்க கண்கள் திறந்துருச்சுங்கிற கும்பகர்ணன் இப்பொழுது கொஞ்சம் விழித்திருக்கிறான் பாப்தாதா உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் தந்தையின் ஆஸ்தியை பெற வைப்பதற்கு அதிகாரியாக நிச்சயமாக மாற்றுவார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் குழந்தைகளாக இருக்கிறார்கள் பாபாவுக்கு யாராக இருந்தாலும் என்னங்கிறார் அவர்கள் குழந்தைகள் அவர்களுடைய குற்றம் கிடையாது எனவே உங்கள் எல்லோருக்கும் இரக்கம் வருகிறது தானே இரக்கமும் வருகிறது எப்படியாவது ஆஸ்தியின் அதிகாரத்தை அனைத்து ஆத்மாக்களையும் பெற வைத்தே தீர வேண்டும் என்ற உற்சாகமும் வருகிறது பாபா உங்களுக்கு இறக்கமும் இருக்குது அதே நேரத்தில் எல்லாரும் இந்த ஆஸ்தியை பெறணும் பெற வைக்கணும் அப்படிங்கிற உற்சாகமும் இருக்குது நல்லது இன்று கரீபியன் அந்த கரீபியன் இந்த தேசத்தில் இருந்து வந்த வந்திருக்காங்க பாபா குழந்தைகள் அவர்களுடைய டர்ன் அனைவரும் தந்தைக்கு மிக செல்லமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் இருக்கும் அதன் அதன் விசேஷங்கள் பாப்தாதாவிற்கு முன்பாக எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்கின்றன அதே போல பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் முழு கணக்கும் இருக்கவே செய்கிறது ஆனால் பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது எந்த விஷயத்தில் பாபாவுக்கு எந்த விஷயத்தில் எல்லா குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி எல்லா குழந்தைகளும் அவரவர் சக்திக்கு ஏற்ப சேவையின் உற்சாகத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்கள் சேவை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழிலாக மாறிவிட்டது சேவை இல்லை என்றால் இந்த பிராமண வாழ்வு வெறுமையாக தோன்றுகிறது சேவை இல்லை என்றால் அப்படியே சும்மா இருப்பதைப் போல தோன்றுகிறது எனவே சேவையில் பிஸியாக இருக்கும் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதாவிற்கு விசேஷ மகிழ்ச்சி ஏற்படுகிறது கரீபியன் நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய விசேஷம் என்ன சதா கரீப் கரீப் என்றால் ஹிந்தியில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நெருக்கம்னு அர்த்தம் சதா கரீப் அதாவது சதா நெருக்கத்தில் அருகில் இருப்பவர்கள் பாக்தாதா ஸ்தூலத்தை பார்ப்பதில்லை நீங்கள் சரீரத்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மனதால் அருகில் இருக்கிறீர்கள் தானே எந்த அளவு சரீரத்தால் தூர இருக்கின்றீர்களோ அந்த அளவு விசேஷமாக தந்தையின் துணையை அனுபவம் செய்யும் லிஃப்ட் கிடைக்கின்றது ஏனென்றால் தந்தைக்கு எப்பொழுதும் நாலா பக்கமும் உள்ள குழந்தைகளின் மீது பார்வை இருக்கின்றது கண்களில் கலந்திருக்கிறார்கள் கண்களில் கலர்ந்து கலந்து இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் தொலைவில் இருப்பார்களா அல்லது அருகில் இருப்பார்களா எனவே எல்லோரும் அருகில் இருக்கும் ரத்தினங்களாக இருக்கிறீர்கள் யாரும் தொலைவில் இல்லை நியர் அண்ட் டியர் இரண்டுமாக இருக்கிறீர்கள் ஒருவேளை அருகில் இல்லை என்றால் உற்சாகம் வர முடியாது எப்போதும் தந்தையின் கூடவே இருப்பது சக்திசாலியாக மாற்றி முன்னேறச் செய்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு தூரம் தந்தையின் கூடவே நம்ம இருக்கமோ அந்த துணையினுடைய அனுபவம் செய்துட்டே இருக்கமோ பாபா சொல்லாரு சக்திசாலியாக மாறி உங்களை முன்னேற வைத்து கொண்டே அது இருக்கும்னு சொல்றாரு எவ்வளவு தைரியம் வைத்து சேவையில் வளர்ச்சி பெற்று வருகிறீர்கள் என உங்கள் எல்லோரையும் பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அனைவரையும் விட மிக பெரிய மாலையை நாம் தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அனைவரிடமும் இருப்பது பாப்தாதாவிற்கு தெரியும் பிரிந்து சென்ற மாலையின் மணிகள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த மணிகளை ஒன்று சேர்த்து மாலையாக ஆக்கி தந்தையின் முன்பாக அழைத்து வருகிறார்கள் இப்பொழுது இந்த மலர் கொத்தை அல்லது மாலையை தந்தைக்கு முன்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற உற்சாகம் வருடம் முழுவதும் இருக்கின்றது எனவே வருடம் முழுவதும் தயார் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பாபாவுக்கு புதுசு புதுசா குழந்தைங்களை உருவாக்கி பாபாவுக்கு முன்னால கொண்டு போகிறதுல அவ்வளவு உற்சாகத்தோடு இருக்காங்கன்னு பாபா சொல்றார் இந்த வருடம் அனைத்து வெளிநாட்டு கிளை நிலையங்களின் வளர்ச்சியின் ரிசல்ட்டும் நன்றாக இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பூங்கத்தை அது சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரியதாக இருக்கலாம் ஆனால் வெளிப்படையான பலன் வடிவில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதாவது வெளிப்படையான பலன்னா என்ன பாபா சொல்கிறார் ப்ராக் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சேவை செய்து அதனுடைய பலனாக நிறைய குழந்தைகள் பூங்கொத்துன்னா என்ன பலவிதமான குழந்தைங்களை பாபாவுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல எனவே பாப் தாதாவும் தனது கல்பத்திற்கு முந்தைய அன்பான குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் அன்போடு முயற்சி செய்திருக்கிறீர்கள் அன்போடு செய்யும் முயற்சி முயற்சியாக தெரியாது எனவே ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் நல்ல குரூப் வந்திருக்கிறீர்கள் எப்பொழுதும் சேவையில் களைப்பற்றவராக ஆகி முன்னேறி கொண்டு இருப்பது அனைத்தையும் விட நல்ல விஷயமாக பாப்தாதாவிற்கு தோன்றுகிறது மேலும் ஒருபோதும் மனமுடையாமல் இருப்பது மனமுடைந்து போகாமல் இருப்பது சேவையின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இன்று குறைவாக இருக்கிறார்கள் நாளை அதிகமாகியே தீர வேண்டும் இது நிச்சயம் எனவே எங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றதோ தந்தையின் குழந்தைகள் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அங்கே தந்தையின் குழந்தைகள் அவசியம் மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் நேரப்படி தங்கள் உரிமையை பெற வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் வந்து கொண்டே இருப்பார்கள் எனவே அனைவரும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அழியாத தந்தை அழியாத குழந்தைகள் எனவே பிராப்தியும் அழியாததாக இருக்கின்றது மகிழ்ச்சியும் அழியாததாக இருக்கின்றது எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எப்போதும் மிக சிறப்பாக இருப்பவர்கள் வேஸ்ட் அழிந்துவிட்டால் பெஸ்ட் தான் மீதமாக இருக்கின்றது தந்தை உடையவராக மாறுவது என்றால் சதா காலத்திற்கும் அழியாத பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக மாறுவதாகும் எனவே அதிகாரியான வாழ்வு சிறந்த வாழ்வுதானே கரீபியனில் சேவையின் அஸ்திவாரம் விசேஷ ஆத்மாக்களால் ஏற்பட்டது அரசாங்க சேவையின் அஸ்திவாரம் கயானாவில்தான் ஏற்பட்டது மேலும் அரசாங்கம் வரை ராஜயோகத்தின் விசேஷ சப்தத்தை பரப்பினீர்கள் இதுவும் சிறப்பே கயானாவுடைய பார்லிமெண்ட்டில் ராஜயோகா மெடிடேஷன் ஒரு சில ஃப்யூ மினிட்ஸ் வந்து அது செய்யப்பட்டது க கயானாவுடைய வைஸ் பிரசிடெண்ட் பாபா குழந்தையாக ஆகினார் அவர் மூலமாக அது நடந்தது அதைத்தான் பாபா சொல்லார் மேலும் அரசாங்கம் வரை ராஜயோகத்தின் விசேஷ சப்தத்தை பரப்பினீர்கள் இதுவும் சிறப்பே அரசாங்கமும் மூன்று நிமிட அமைதியின் முயற்சி செய்து வருகின்றது அரசாங்கத்தின் அருகில் வரும் வாய்ப்பு இங்கிருந்தே ஆரம்பம் ஆனது மேலும் ரிசல்ட்டும் நன்கு வெளிப்பட்டது மேலும் இப்போதும் வெளிப்பட்டு வருகிறது கரீபியர்கள் விசேஷ விஐபிகளையும் சேவைக்கு தயார் செய்திருக்கிறீர்கள் அந்த ஒருவர் மூலமாக அனைவருக்கு சேவை நடந்து வருவதும் விசேஷமாக இருக்கின்றது அழைப்பும் அப்படி விதிப்படி விஐபிகளின் வடிவில் கிடைத்தது இதிலும் கரீபியன் முதலில் நிமித்தமாக இருக்கின்றது இன்று நாலாபுறமும் உதாரணமாக மாறி அநேகருக்கு உற்சாகமும் நிறைந்த பிரேரணை தரும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பழமும் அனைவருக்கும் கிடைக்கும் தானே இப்போது அரசாங்கத்தின் தொடர்பில் இருக்கிறீர்கள் இதுவும் நெருங்கிய தொடர்பில் வருவதற்கு ஒரு விதியாக இருக்கிறது இந்த விதிதான் அதாவது இந்த விதிமுறை மூலமாக இன்னும் கொஞ்சம் ஞானத்தோடு தொடர்பில் வந்து கொண்டே விலகி இருக்கும் சேவையின் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும் எந்த ஒரு மீட்டிங்கிலும் எந்த நேரத்திலும் சேவை செய்ய நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அது லௌகிக விஷயமாக இருக்கலாம் எனினும் லௌகிக விஷயத்திலும் அப்படிப்பட்ட விதத்தில் உங்கள் பேச்சை முன்வைக்க வேண்டும் விலகி அதில் விலகி இருப்பதும் அனுபவமாக வேண்டும் அன்பாக இருப்பதும் அனுபவமாக வேண்டும் அதில் பாபா என்ன சொல்கிறாரு எந்த நேரத்திலும் நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தில் ஞாரா பியாராவா நீங்கள் இருக்கீங்க ஞாரானா விலகி இருப்பது பியாரானா அன்பாக இருப்பது அதனால் ஞானத்தின் ஆதாரத்தில் நீங்கள் விலகி இருப்பவராகவும் அன்பாகவும் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய பேச்சிலும் ஒவ்வொரு செயல்லையும் அதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அனைவரோடும் இருந்த பொழுது தனது விலகிய மற்றும் அன்பான நிலையை காட்டுவதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எனவே இந்த விதியின் மூலமாக இந்த விதிமுறையின் மீது இன்னும் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுத்து சேவையின் சாதனத்தை உயர்ந்ததாக செய்ய முடியும் இந்த வாய்ப்பும் கயானாவிற்கு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே சேவை வாய்ப்பின் லாட்ரி கிடைத்திருக்கிறது அனைத்து இடங்களின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது இப்பொழுது இன்னொரு சிறப்பான காரியத்தை செய்யுங்கள் அங்கு பெயர் பெற்ற பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள் ட்ரினி கயானாவில் பண்டிதர்கள் அதிகம் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் அருகில் இருப்பவர்கள் ஆகிவிட்டார்கள் பாரதத்தின் தத்துவங்களை ஏற்பவர்கள் இல்லையா எனவே இப்பொழுது பண்டிதர்களின் குழுவை தயார் செய்யுங்கள் எப்படி இப்பொழுது ஹரித்வாரில் சாதுக்களின் குழு தயாராக கொண்டிருக்கின்றதோ அதே போல இங்கே பண்டிதர்களின் குழுவை பாபா கயானாவில் சொல்றாரு பண்டிதர்களுடைய குழுவை தயார் செய்யுங்கள் அன்பினால் அவர்களை உங்களுடையவர்களாக மாற்ற முடியும் முதலில் அன்பால் அவர்களை அருகில் கொண்டு வாருங்கள் ஹரித்வாரிலும் அன்பிற்கே ரிசல்ட் கிடைத்திருக்கிறது அன்பு மதுவனம் வரை வர வைக்கின்றது எனவே மதுவனம் வந்துவிட்டால் ஞானம் வரை வந்து விடுவார்கள் எங்கே செல்வார்கள் எனவே இப்பொழுது இதை செய்து காட்டுங்கள் நல்லது ஐரோப்பியர்கள் என்ன செய்வீர்கள் எண்ணிக்கையில் சிறிது என்று சொல்ல முடியாது எண்ணிக்கை எப்படி இருந்தாலும் குவாலிட்டி நன்றாக இருக்கின்றது நம்பர் ஒன்னாக இருக்கின்றது இதுவரை யாரும் கொண்டு வராதவரை நீங்கள் கொண்டு வர முடியும் யாருமே கொண்டு வராத நபர்களெல்லாம் முக்கியஸ்தர்களெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியும்னு யூரோப் வாசிகளுக்கு பாபா சொல்கிறார் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கின்றது குழந்தைகளின் தைரியத்தோடு முழு குடும்பத்தின் பாப்தாதாவின் உதவியும் இருக்கிறது எனவே எந்த விஷயமும் பெரிய விஷயம் கிடையாது எதை விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும் கடைசியில் அனைவரும் ஓரிடத்திற்குத்தானே வர வேண்டும் சிலர் இப்பொழுது வருகிறார்கள் சிலர் கொஞ்சம் பின்னால் வருவார்கள் ஆனால் வந்தே ஆக வேண்டும் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏதாவது பிராப்தியின் ஆசை இருக்கிறது தானே ஒருவர் சூழ்நிலை சரியாக இருக்கிறது ஆனால் எந்த கவலையும் அதனால் எந்த கவலையும் இல்லை பாபா சொல்லார் ஒருத்தருக்கு சூழலை நல்லா இருக்கு அதனால் எந்த கவலையும் இல்லை ஆனால் எதுவரை ஞானம் இல்லையோ கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாபா எதுவரை ஞானம் இல்லையோ அதுவரை அழியக்கூடிய ஆசைகள் ஒருபோதும் முடிவடைவதில்லை ஒரு ஆசைக்கு பின்னால் அடுத்த ஆசை தோன்றிக்கொண்டே இருக்கின்றது எனவே ஆசையும் சதா திருப்தியின் அனுபவத்தை கொடுப்பதில்லை எனவே யார் துக்கத்தில் இல்லையோ அவர்களிடம் ஈஸ்வரிய சுயநலமற்ற அன்பு என்றால் என்ன அன்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தெரியாது அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க லைஃப் பெரிய துக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாபா சொல்கிறாரு அவங்களுக்கு எது தெரியாது ஈஸ்வரிய அன்புனா என்னன்னு தெரியாது ஈஸ்வரிய சுயநலமற்ற அன்பு என்றால் என்ன அன்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தெரியாது ஆன்மீக அன்பு பரமாத்ம ஸ்நேகத்தின் அனுபவம் எதுவும் இல்லை அன்பு எவ்வளவு இருந்தாலும் சுயநலமற்ற அன்பு எங்கேயும் இல்லை உண்மையான அன்பே கிடையாது எனவே உண்மையான உள்ளத்தின் அன்பு குடும்பத்தின் அன்பு அனைவருக்கும் தேவை அப்படிப்பட்ட குடும்பம் எங்கே கிடைக்கும் எனவே எந்த விஷயம் கிடைக்காத அனுபவத்தில் இருக்கிறார்களோ அது கிடைக்கும் அந்த ஈர்ப்பில் அவர்களுக்கு புரிய வையுங்கள் அது எங்கே கிடைக்கும் எங்கே இருந்து அந்த ஒரு ஈர்ப்பு உள்ளது அதை அவங்களுக்கு புரிய வைங்கன்றார் நல்லது அனைவரும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் ஒருவேளை விசேஷம் இல்லை என்றால் பிராமண ஆத்மாவாக மாறி இருக்க மாட்டீர்கள் விசேஷங்களே அதாவது விசேஷத்தன்மைகளே பிராமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது கோடியில் ஒருவராக இருப்பது அனைத்திலும் பெரிய விஷயமாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவர் விசேஷத்தன்மை உள்ளது நாள் முழுவதும் தந்தை மற்றும் சேவையின் ஈடுபாடு தானே இருக்கிறது லௌகீக காரியத்தை பெயரளவிற்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆனால் உள்ளத்தின் ஈடுபாடு நினைவிலும் சேவையிலும் இருக்கின்றது நல்லது இன்றைய வரதானம் பாபா இன்னைக்கு உப்புராம் நியாரே பியாரே பவனு சொல்கிறார் உப்புராம்னா கோயிங் பியாண்ட் என் அனைத்தையும் கடந்து நியாரே பியாரே விலகியவராகவும் அன்பானவராகவும் ஆகுக அதற்கு பாபா இன்னைக்கு என்ன யுக்தி சொல்றாரு எப்படி நம்ம வந்து உப்புறாம நிலையிலையும் ஞாரா பியாராவா நம்ம இருக்க முடியும் அதுக்கு இன்னைக்கு என்ன யுக்தி சொல்றாரு வாங்க வரதானம் கேட்போம் வரதானம் சதா உண்மையான தாமம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் அனைத்தையும் கடந்த விலகிய அன்பானவர் ஆகுக சதா தாம் அதாவது உண்மையான தாமம் வீடு மற்றும் நிஜு சொரூப் அதாவது உண்மையான சொரூபம் இவற்றினுடைய நினைவினால் அனைத்தையும் கடந்தவர் விலகியவர் மற்றும் அன்பானவர் ஆகுக நிராகார உலகம் மற்றும் நிராகார சொரூபத்தின் நினைவுதான் நிராகார உலகம் மற்றும் நிராகார தன்னுடைய நினைவுதான் சதா விலகியவராகவும் அன்பானவராகவும் மாற்றுகிறது நாம் நிராகார உலகத்தில் வசிப்பவராக இருக்கின்றோம் நாம் அனைவரும் யாரு பரந்தாம் வாசி இங்கே சேவை செய்வதற்காக அவதரித்திருக்கிறோம் இந்த நேரம் மரண உலகத்தை சேர்ந்தவராக இல்லை ஆனால் இந்த உலகத்துல அவதரித்திருக்கிறோம் பரந்தாம் வாசி நாம இந்த உலகத்துல நாம அவதரிச்சிருக்கிறோம் இந்த சிறிய விஷயம் மட்டும் நினைவில் இருந்தால் எந்த சிறிய விஷயம் நானோ பரம்தாம் வாசி என்னுடைய வீடு அதுதான் நான் இந்த மரணலோகம் இந்த இந்த உலகத்திற்கு இப்போ அவதரிச்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன விஷயம் நினைவில் இருந்தால் அனைத்தையும் கடந்த நிலை வந்துவிடும் உப்புராம் ஸ்டேஜ் யார் அவதாரம் என உணராமல் தன்னை குடும்பஸ்தன் கிரகஸ்தி என்று நினைக்கிறாரோ அப்பொழுது குடும்பஸ்தின் என்ற அந்த வண்டி குப்பையில் சிக்கிவிடுகிறது குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலை கிரகஸ்திங்கிறது என்னங்கிறாரு சுமையான நிலை மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லேசான நிலை தன்னை குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த சரீரத்தில் வந்து அவதரிச்சிருக்கேன் இந்த இடத்துல அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கணும் அவதாரம் நினைக்கும் பொழுது முற்றிலும் லேசான நிலை அவதாரம் என நினைப்பதால் தனது உண்மையான வீடு உண்மையான சொரூபம் நினைவில் இருக்கும் மேலும் அனைத்தையும் கடந்த நிலை வந்துவிடும் ஸ்லோகன் யார் சுத்தமாகவும் விதிமுறைப்படியும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றாரோ அவரே பிராமணன் யார் சுத்தமாகவும் விதிமுறைப்படியும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றாரோ அவரே பிராமணன் ஓம் சாந்தி